ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி விஷாரத் உத்ராதில் இருக்கக்கூடிய நவீன் பத்ய சைனிகா டூ அதில் ஆதுனிக் காவிய கண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பிரேம் மாதுரிலேருந்து ஜான்சிகி ராணி வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு எல்லாமே ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்க்காதவங்க இருந்தால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்கு ஓகேவா ஓகே இப்போ அடுத்து செவன்த் ஒன்றான சாந்தி ஔ கவி அதை எழுதினவர் யாருன்னா ராம்தாரி சிங் தின்கர் அதனுடைய சாராட்சி தான் இப்ப பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் கவி பரிச்சய தேத்தே ஹுயே கவிதாக்கா கா சாரான்சில்கியே கவிஞரை பற்றி அறிமுகத்தை கொடுத்து கவிதையினுடைய சாராம்சம் எழுதுங்க சாந்த் அவுர் கவி நிலா மற்றும் கவிஞர் கவி பரிச்சய சாந்த் அவுர் கவி நாமக் யஹ் கவிதா ஸ்ரீ ராம்தாரி சிங் தின்கர் கி ஹை சாந்தவர் கவி அப்படின்ற இந்த கவிதை வந்து ராம்தாரி சிங் தின்கர் அவர்களினுடையது ஆப்கோ ராஷ்டிர கவி மானாஜாத்தாகை அவர் வந்து தேசிய கவிஞராக கருதப்படுகிறார் பாரத் சர்க்கார்னே தின்கார் ஜி கோ பத்ம பூஷன் கி உபாதி உபாதிசே சமானித் கியா நம்ம பாரத சர்க்கார் அரசு வந்து அவருக்கு பத்மபூஷன் விருது வந்து அளித்து கௌரவித்திருக்கிறது ஊர்வஷி குருக்ஷேத் ரஷ்மி ஆதி ஆப்கே காவியகே இந்த மூன்றும் வந்து ஊர்வஷி குருக்ஷேத் ரஷ்மி ரதி இதெல்லாம் அவருடைய படைப்புகளாகும் அடுத்து கவிதா பரிச்சு மனுஷிய பகலே ஸ்வப்ன தேக்தாகை கல்பனா கர்த்தாகை மனிதன் வந்து முதல்ல வந்து கற்பனை ஸ்வப்னா அப்படின்னா கனவு காண்கிறான் அதன் பிறகு கல்பனா கர்த்தாகை கற்பனை செய்கிறான் பாதுகோ உன் ஸ்வப்னோக்கோ சாக்கர் கர்த்தாகை அதன் பிறகுதான் வந்து அதை உண்மையாக அந்த விஷயங்களை செய்கிறான் மனுஷமே ஸ்வர்கோபி கோபி கி சிஹ் மனிதனிடம் ஸ்வர்கத்தை ஜீத்னே கி அதை கூட வெற்றி கொள்வதற்கு கூட அவனிடம் சக்தி இருக்கின்றன ஏஹி இஸ் கவிதா மே பத்தாயே கயேகை அந்த விஷயம்தான் வந்து அந்த எண்ணம் அந்த கருத்து தான் வந்து இந்த கவிதையில் பத்தாயே கையேகை சொல்லப்படுகின்றன சொல்லப்பட்டு உள்ளன கவிதாக்கா கா ஏ கிராத் ஆகாஷ்கா சாந்த் கவிசை போலாக்கி ஆத்மி அனோகா ஜீவ் ஹோத்தாகை அஹ் ஒரு முறை வந்து ஆகாஷ்கா சாந்த் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவு வந்து கவிஞரிடத்தில் சொல்லுது என்னன்னா மனிதன் அப்படின்றவன் வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறான் வகு ஸ்வயம் உல்ஜனே பனாத்தாகை அவர் உஸ்மே ஃபன்ஸ் பி ஜாத்தாகை அவன் வந்து தானாகவே வந்து சிக்கல்களை வந்து உல்ஜனே பனாத்தாகை சிக்கல்களை உருவாக்கிக் கொள்கிறான் மற்றும் உஸ்மே ஃபன்ஸ் பி ஜாத்தாகை அதிலே வந்து அவனே தானாக வந்து மாட்டிக்கொள்கிறான் ஃபிர் பேச்சைன் ஜாகத்தா அதன் பிறகு வந்து அவன் அதுலே வந்து அந்த கவலையிலேயே வந்து ரொம்ப சிக்கி சிக்கிக்கொள்ளி அதுலேயே வந்து அவன் மைண்ட் இதாக இருக்கான் அதனால வந்து அவன் தூங்குறது இல்லை அதன் பிறகு விழித்தெல்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாம இருக்கு மே பகுத் புராணாகும் நான் ரொம்ப பழமையானவன் மே மனுக்கும் ஜன்மத்தே சுக்காகும் தும்காரே ஜோ பகலோங்கோ பி சாந்தினி ராத்மே பைட்டே ஸ்வப்னோமே டூபு தேம் நான் வந்து மனிதனுடைய அந்த மனுவனுடைய ஜென்மம் அந்த பிறப்பையும் நான் பார்த்துருக்கிறேன் தும்ஹாரே ஜெய்சே உங்களை போன்ற லாகோம் பகலோம் அப்படின்னா லட்சக்கணக்கான பைத்தியக்காரர்கள் அந்த மாதிரியான உங்களையும் பார்த்துருக்கேன் சாந்தினி ராத்துமே பைட்னோமே டூபு தே அப்படின்னா நைட்டு நேரத்தில் அந்த நிலவை பக்க அங்கே அங்கே உட்காந்துட்டு அந்த இரவு நேரத்தில் சொப்னம் அப்படின்னா கனவு காண்டு கொண்டு அதிலேயே டூபுதே தே சுக்காகை மூழ்கி விடுகின்றாங்க ஆத்மிகா ஸ்வப்னம் மாத்ரு புத் புதாஹை பாணி மே புத்புதா நிகல்தாஹை அவுர் பல் பர்மே மிட்டு பி ஜாதாஹை அந்த இதில் வந்து என்னென்னா ஆத்மிகா ஸ்வப்னம் மனிதனுடைய கனவு அப்படின்றது எந்த மாதிரி இருக்குன்னா புத் புதா அப்படின்னா அந்த புத் புதா எதை சொல்கிறாங்கன்னா இப்போ தண்ணியில் அந்த குமிழி ஏற்படும் இல்லையா நீர் குமிழி அந்த மாதிரி ஒரு குமுளியாக தான் இருக்குது பானியுமே புத் புதா நிக்கால் தாகை தண்ணியிலையும் வந்து அந்த மாதிரி நீர்க்குமிழிகள் வந்து ஏற்படும் ஆனால் அது அதன் பிறகு என்னாகும் அப்படின்னா அந்த இப்போ ஒரு கரை இருக்குது இல்லை நம்ம ஒரு இடத்துல தண்ணி இருக்குன்னா அந்த நீர் குமிழி என்னாகும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறம் அது அதோட அந்த தண்ணியோடவே கரைஞ்சு போயிடும் ஆத்மிகா ஸ்வப்ன ஆஜ் பந்தாகை அவர் கல் மிட் ஜாத்தாகை ஸோ மனிதனுடைய அந்த கனவு கனவுன்னா நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும் கனவுன்னா வந்து நம்ம நைட்டு தூங்கும்போது கனவு கனவுக்கானது பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுற மாதிரி இல்லை வேற எங்கேயாவது போ அந்த மாதிரி கனவு சொல்ல ஒரு உபயோகரமான நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு தேவையான நான் இந்த மாதிரி ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் கோல் அப்படின்ற விஷயத்தை தான் இங்கே மீன் பண்ணுறாங்க ஓகேவா ஆத்மிகா ஸ்வப்னம் ஒரு மனிதனனுடைய கனவு அவனுடைய அந்த நினைவு அப்படின்றது வந்து ஆஜ் பந்தாக இப்போ திடீர்னு தோணுது அவர் கல் மிட்டு ஜாத்தாக அப்புறம் நாளைக்கு போயிடுது நிறைய பேர் வந்து என்னென்னா இப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்து கோல்னு எடுப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணணும் அப்புறம் வந்து இதெல்லாம் நான் கற்றுக்கணும் இந்த படி படிக்கணும் இந்த விஷயங்களை செய்யணும் என்னுடைய கோபத்தை விடணும் அதெல்லாம் சொல்லுவாங்க அப்புறம் அவ்வளோதான் மிஞ்சி போனால் ஒரு ஒன் வீக்கு அவ்வளோதான் அந்த வாரத்தோட முடிஞ்சு எல்லாமே அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் அதுதான் சொல்கிறாங்க அப்பப்போ வந்து அந்த நீர்க்குமுழி மாதிரி தோன்றுறது அப்புறம் அது அப்படியே மறைஞ்சிருது பி ஆத்மி புத் புதோசே கேள்தாகை அவர் கவிதா உசே ஷரம் லிகாகை உசேரம் அதன் பிறகு மறுபடியும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி அந்த கும்ளிகளோடு வர்றது விளையாடுறது அப்படின்றது அதே மாதிரி தான் அந்த கனவு திரும்ப வர்றது அதை எழுதுறது இந்த மாதிரி தான் பண்ணுறது அதில் வந்து அவனுக்கு ஒரு எந்த ஒரு அவமானமும் கிடையாது ஏன்னா வந்து நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கும் நிறைய விஷயங்களை செய்யணும்னு நம்ம முயற்சி செய்வோம் ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒரு சில பேர் நிறைய பேர் இருக்காங்க அதையே சாதிச்சு முடிக்கிறவங்க ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு பாதி பர்சன்டேஜ்க்கு மேலே அந்த மாதிரி தான் இருக்காங்க இல்லையா चांद के इस बात का प्रतिवाद कवि ने नहीं दिया मगर उनकी रागिनी ने दिया கவிக்கு ராகினி சாந்து சே போலிக்கு ஹே சாந்து சுனோ கவிஞர் வந்து இஸ் வாதுக்கா இந்த வாதத்துக்கு பிரத்திவாதமாக வந்து அந்த நிலவினுடைய அந்த வார்த்தைகளுக்கு திருப்பி ஒரு பிரத்திவாதமாக இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு மில்லிசியா அவருடைய அந்த விஷயங்களை வந்து திருப்பி எப்படி அவர் கொடுக்குறாரு அப்படின்னா ஹே சாந்து அப்படின்னா இப்போ வந்து சாந்து சே போலி அவர் வந்து கவிஞர் வந்து நிலவிட்ட சொல்கிறாரு சாந்து சுனோ ஹே சாந்து சுனோ ஏ நிலவே கேளு தும்னே முஜே டீக் டிக் நகி பெஹாத்தா ஹே நிலவே நீ வந்து என்ன நன்றாக புரிந்து கொள்ளவில்லை மேரா ன புத்புதாகை மேரா ஸ்வப்னு என்னுடைய கனவு அப்படின்றது அந்த குமுளிகள் கிடையாது நீர் குமுளிகள் கிடையாது கிடையாது என்னோடது வந்து ஸ்வப்னு என்னுடைய ஸ்வப்ன அப்படின்றது ஆகு நெருப்பை போன்றது தும் ஆகு கோபி பெஹச்சான் நகி பாத்தே நீ நெருப்பை பற்றி அறிந்திருக்க மாட்டாய் மே ஸ்வப்னோப்பர் ஹஸ்தாக்சர் கர்ணே நான் கனவுகளில் வந்து கையெழுத்திடுபவன் கிடையாது மே ஸ்வப்னோங்கே சுக்குகோ சச் மானே வாலே ஆலசி நகிஹூ நான் வெறும் அந்த கனவுகளை மட்டுமே கண்டு அந்த கனவு இப்போ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ நம்ம கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சா கலெக்டர் ஆனதுக்கப்புறம் என்ன அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் தான் யோசித்து அதில் வரக்கூடிய இப்போ நம்ம சப்போஸ் ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கூட அந்த வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படி ஆயிடுவோம் இப்படி ஆயிடுவோம் இப்படி இருப்போம் அப்படின்ற மாதிரியான அந்த ஃபியூச்சர் தாட்டில் அதனுடைய சுகங்களை எண்ணி ஆலசி நகிஹோ சோம்பேறித்தனமாக இருப்பவன் நான் கிடையாது மே அப்னே ஸ்வப்னோங்கோ கலாக்கர் லோஹா பனாத்திஹூம் நான் என்னுடைய ஸ்வப்ன கனவுகளில் வந்து உருகி கலாக்கர் லோகா பனாத்திஹூ அதில் உருகக்கூடிய இரும்பை போன்ற அதாவது என்னுடைய கனவு வந்து அந்த அளவுக்கு நான் ஃபுல்ஃபில்லாக ஃபோக்கஸாக பண்ணக்கூடியவேன் உஷ்பர் நயா கர் பனாத்திஹூம் அதுலேயே ஒரு புது வீடே கட்டுவேன் அந்த அந்த கனவுகளை மீன் பண்ணுறாங்க அதை வந்து நான் உருவாக்குவேன் அந்த கனவை வந்து வெறும் அதில் இருக்கக்கூடிய சுகங்களை மட்டுமே எண்ணிவிட்டு ஒரு சோம்பேறியாக இல்லாமல் அதை உருவாக்குவேன் உஷ்கர்க் கி தீவாரும் ஃபைலாதி ஹோத்திகே அந்த கதவினுடைய சாரி அந்த வீடினுடைய தீவார் அப்படின்னா கதவு வந்து ஃபைலாதி ஹோத்திகே ரொம்ப வலுவானதாக ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் மே ஸ்வப்னகோ விசார் பனாத்திஹும் உன் விசாரோங்கோ காரியமேலாத்திகும் நான் அந்த கனவுகளை வந்து யோசனைக்கான அந்த விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த விஷயத்தை ஏற்படுத்துவேன் அந்த எண்ணங்களின் படி நான் காரியங்களில் செய்து முடிப்பேன் வே காரிய மகா காரிய ஹோத்தேகை அந்த காரியங்கள் ஒரு மிகப்பெரிய காரியமாக அமையும் எண்ணி துணிந்தது ஏக எழுதுகை அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது செய் நினைக்கிற விஷயத்தை செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு எஹ் மனு நஹிஹே துமாரே பெட்டாஹு மனு காய இஸ் கல்பனா சக்திஷாலி ஹோத்தி ஹுமாரே சாம்னை அஹ் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற வந்து அஹ் மனு கா புத்திர மகன் இஸ் கல்பனா சக்திஷாலி ஹத்தி ஹை இதனுடைய கல் கற்பனை அந்த கற்பனை வந்து சக்திசாலி அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கானது சக்தி வாய்ந்தது அதை வந்து வெறும் யோசனையோடு இல்லாமல் நிறைவேற்றப்படக்கூடியது இஸ்கே விச்சார்பி சபல்ஹை இதனுடைய எண்ணம் அதனுடைய அந்த கொள்கை அந்த விஷயம் அப்படின்றது ரொம்ப வலுவானது அதுவும் வந்து ரொம்ப உறுதித்தன்மை வாய்ந்தது தும் ஜாவோ அவர் ஸ்வர்கே ராஜா இந்திரிசை ககோக்கி மனுஷ்ய ஆகே படு ரகேகே நீ போய் தும் ஜாவோ நீ போய் ஸ்வர்க்கே ராஜா இந்திர இந்திர்கத்தின் ராஜாவானா இந்திரத்தை போய் நீ சொல்லு மனுஷ ஆகே படு ரகேகே மனிதர்கள் இங்கே வந்து கொண்டு இருக்காங்க ஜல்தி ஹி ஸ்வர்கோ சூனே வாழேகே ஆஹ் வந்து இந்த ஸ்வர்க்கத்தை அடைந்து விடுவாங்க இதை தொட்டு விடுவாங்க கிசி பி தர உன் மனுஷோங்கோ ரோக்கியே நகிந்தோ வே ஸ்வர்கு பர் கப்ஜா கர் லேங்கே கிசிபி தரஹ் எப்படியாவது ஒரு விதத்தில் எப்படியாவது ஒரு முறையில் உன் மனுஷியோ அந்த மனிதர்கள் தடுக்க முடியாது ரோக்கியோ நஹி தடுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து சொர்க்கத்தை கப்ஜா கர் லேங்கை கைப்பற்றி விடுவார்கள் இப்போ இதனுடைய விசேஷத்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கனவு கண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மனிதனாக பிறந்தோம் இருந்தோம் போனோம் அப்படின்றது இல்லாமல் ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையாவது நம்ம சாதித்தோம் அப்படின்ற பெருமை நமக்கு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ தான் நம்ம வந்ததுக்கான ஒரு அர்த்தம் அப்படின்றது கூட நமக்கு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன செயலையாவது நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு பெருமை அப்படின்றது நம்ம வாழ்க்கையினோடய எண்டில் நமக்கு கிடைக்கும் விசேஷத்தா இப்போ இதனுடைய சிறப்புகள் கே பல்பர் மனுஷியனே பிரகிருத்தி கோபி ஜீத்திலியாகை இந்த அறிவியலினுடைய பலத்தின் காரணமாக மனிதர்கள் பிரகிருதி கோபி இயற்கையை கூட வென்று விடுவாங்க மனுஷிய கபினே ரூகேகா ந தக்கேகா மனிதன் வந்து எப்பவுமே வந்து ரூகேகா அவனை நின்று விடுவதும் இல்லை தக்கேகா அப்படின்னா அவன் வந்து ரொம்ப டயர்டாயிறதும் கிடையாது கவி கா சந்தேஷ்க இதுதான் கவிஞரினுடைய அந்த ஒரு மெசேஜாக இருக்குது ஆஜ் மனுஷியக்கு மங்கள் தக்கு பகுை இப்ப வந்து மனிதனினுடைய அந்த ஆஹ் வருகை அப்படின்றது செவ்வாய் அந்த இதை நோக்கி இருக்கு கையிகை மனுஷ பிரம்மாண்டுக்கா பூரா ஞானே மனிதனினுடைய அந்த பிரம்மாண்டம் அந்த விஷயம் அப்படின்றது எல்லா முழு அந்த ஞானத்தையும் பெற்றிருக்கிறது சச்முச் தின்கர்ஜி தூர்தர்ஷித்தே உண்மையில் சொன்ன போனால் தின்கர்ஜி அவர்கள் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை உடையவராக இருந்திருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த இந்த சாந்த ஊர் கவி அப்படின்ற இந்த சாராஜ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மாதிரி ஷேர் அது உத்ராத் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுங்க ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்